என்ன சொல்றீங்க இளவரசே, நான் உங்க பொண்டாட்டி, நான் வராம யார் வருவா அப்படின்னு இவ கேக்குறா. அப்படி நெடியா இத பாத்துட்டு வாய் மூடு, அக்ரிமெண்ட் மறந்துட்டியா? ஊருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி, பணம் வாங்கிட்டு எனக்கு நீ துரோகம் பண்றியா? உண்மையை சொல்லு, எனக்கு எதிரா என்ன சதி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சக்தி கேக்குறா. உடனே ஹீரோயினும், இளவரசர் கமல் தான் உங்ககிட்ட சாவி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு வர சொன்னாரு. அவருக்கு கீழே தான் நான் ஒர்க் பண்றேன், நான் அவரோட ஸ்பை தான், லீகலான ஸ்பை அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே சக்தி அந்த சாவி அப்படியே எடுத்து கொடுத்துறா. இத பாத்துட்டு நம்ம கயலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இவரு உடனே சாவி எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப மெதுவா, நீ கமலை லவ் பண்றியா? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சக்தி கேக்குறா. இல்ல இல்ல, நான் இப்படி அவரை போயிச்சே, அவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். எப்ப பாரு உருன்னு மூஞ்சியை வச்சுட்டு இருக்கான். பணத்துக்காக மட்டும் தான் நான் வேலை பாக்குறேன், வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஏன் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். சரி சரி இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் புருஷன் பொண்டாட்டியே இல்லையே, நீ யார வேணா லவ் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சக்தி பேசிட்டு போயிடுறா. இதை கேட்டுட்டு, ஓ என் மேல பாசம் வந்துருச்சு போல இளவரசே, பொறாமப்படுறீங்களா அப்படின்னு சிரிக்கிறா இவ. ஐயோ கடவுளே, அவ பொண்ணுடி அப்படியே சக்தி மனசுக்குள்ள, நான் பொண்ணா இருக்கே இப்படி பண்றாளே அப்படின்னு புலம்பிட்டு போறா. அடுத்த சீன்ல அந்த சாவியை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கணும்ல, அதனால நைட்டு யாருக்கும் தெரியாம வெளியில வந்துட்டு, ஏ கோழி பிடிச்சவனே, கோழி பிடிச்சவனே எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. ஆனா ஹீரோ வரவே இல்ல. இவன் எனக்கு வேலை சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல, பணத்தை கண்ணுல மட்டும் காட்டிட்டு இருக்கான், கையிலயே கொடுக்க மாட்டான். இவனுக்கு வேலை செய்யறதே வேஸ்ட் போல, பணம் தருவானா மாட்டானா இல்ல ஏமாத்திட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தனியே புலம்பிட்டே இருக்கா. இப்ப கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இவ வர நேரம் அவ, சரி ஆளக்கணும் அப்படின்னு போவா, எங்க போற அப்படின்னு கேக்குறான். ஹே நீ இங்கதான் இருக்கியா, அப்ப கூப்பிட்டேன் வரல அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. நான் என்ன கோழி பிடிக்கிறவனா, நான் என்ன பறவையா கீ கீனு கூப்பிட்டா திரும்பி பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறான். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, இந்தா பொடி, நீ கேட்ட சாவி இளவரசரே என் கையில கொடுத்துட்டாரு. வர வர சக்திக்கு என் மேல பாசம் அதிகமாகுது, பொறாமலாம் அதிகமாகுது. நான் கேட்டா உடனே எடுத்து கொடுத்துட்டாரு, என் புருஷனுக்கு என் மேல இவ்வளவு பாசம் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஓ என் அழகுல மயங்கிட்டாரு போல அப்படின்னு கையில் சொல்லுவா. இதை கேட்டுட்டு, ஓ உன் அழகுல மயங்கிட்டாங்க, ஓ அழகுல ஓகே ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி அவளை கீழே மேலையும் பாத்துட்டு கிண்டல் பண்றான். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேகமா இங்கே ஓடுறான். ஹீரோயின் என்னடா வாங்கிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கமலையே ஃபாலோ பண்ணிட்டே போறான். இப்ப அந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு பழைய ரூம் இருக்கு, அந்த ரூம் திறந்து உள்ளக்க போறான். நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்றா. இவங்க ரூம் வாசலே நின்றுட்டு அந்த வாசல்ல ஒரு ஓட்ட மாதிரி போட்டுட்டு அந்த ஓட்டையில எட்டி பாத்துக்கிட்டே இருப்பா. வெளியில இவதான் நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப வேணும்னே கதவை திறக்கிறான். அப்படி அவன் மேல விழுந்துடுறா. வேகமா அவளை புடிச்சு உள்ள இழுத்துட்டு கதவை சாத்திடுறான். இப்ப அவளை சிவத்துல தள்ளி, என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படின்னு முறைக்கிறான். இவன் உடனே வெக்கப்பட்டுட்டு குனிஞ்சிட்டு அவனோட கை கடியில பூந்து வெளியில வந்துட்டு ஒண்ணும் தெரியாத அப்பா மாதிரி பயந்துட்டு ஒரு ஓரமா போய் நிப்பா. அப்படி அவன் வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறான். ஹீரோயினை எதையுமே தொட விட மாட்டான். அவன் ஏதாவது ஒரு திங்ஸ தொட்டு பார்த்தா கையிலே அடிச்சிடறான். எதையும் தொடாத அப்படின்னு சொல்றான். என்ன சார் ரொம்பதான் பண்றீங்க, ஒருவேளை இந்த ரூம் உங்க முன்னாள் காதலியோட ரூமோ அப்படின்னு கேக்குறான். வாய் மூடு, இது அம்மாவோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ தேடிட்டே இருக்கான். இப்ப யாரோ வாசல்ல வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அவளை புடிச்சு எடுத்து அந்த பக்கம் கூட்டிட்டு போவான். இப்ப கரெக்டா அலமாரியில அவ தலை இடிக்க போகும். அப்படியே அழகா அவ தலையை இடிக்காம கைய வச்சுட்டு இந்த டைம் அவ வாய் மூடுனா அவதான் நாக்கால எச்சி பண்ணிடுறாள். சோ அதனால அழகா ஒரு விரல மட்டும் அவ வாயில வச்சு அமைதியாரு அப்படின்னு ஒரு விரல மட்டும் வைக்கிறான். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. இப்ப வேகமா அவன் கைய தட்டி விட்டுட்டு, அப்புறம் ஐயோ இவன் கூட நம்ம இப்படி தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லையே, பணம் வாங்கணும். அப்படியே அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ பின்னாடியே ஓடிட்டே இருக்கா. என்னடி உன் பிரச்சனை, எதுக்கு இப்ப என் பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். என்ன நீ, நீ பாட்டுக்கு வேலை கொடுத்துட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க, நீ சொன்ன வேலையதான் நான் செஞ்சுட்டேல, செஞ்சுட்டா டபுள் பேமெண்ட் தரேன்னு சொன்னல, குடு அப்படின்னு சொல்லிட்டு கைய நீட்டிட்டு நின்னுட்டு இருப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா. விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகுது, உங்க லேவர்ஸ் என்ன இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க, பாட்டிக்கு தெரிஞ்சா எப்படி திட்டுவாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு வேலைக்காரி வெளியில நின்னு கத்திட்டே இருப்பா. இப்ப குடுகுடு குடுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பால வாழடி, அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்றா. சக்தியை காப்பாத்துனதுல இருந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு தனி அக்கறை காட்டுறா இந்த பொண்ணு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பேரரசரை பாக்குறதுக்காக போயிருக்கான். இவர் தான் பேரரசர். நம்ம ஹீரோ பாத்துட்டு ஆச்சரியமா
ஆர்வமா பாத்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஒரேடியா புகழ்றாங்க. நம்ம ஹீரோ கமலை இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல பாத்துட்டே ரசிச்சுட்டு இருக்காங்க. அவனோட பர்த்டே டேட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த டேட்ட மாத்தி சொல்றான். என்ன காரணம்னு தெரியல. ஏன் இவ்ளோ க்வெஸ்சன் கேக்குறாங்க? நம்ம ஹீரோ இப்படி பாக்குறாங்கன்னு பார்த்தா இந்த பேரரசர் இவருக்கு பிறந்த பையன் தான் கமல்னு நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. இவன் நம்ம பையனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவருக்கு இருக்கு. இப்ப வேகமா அரண்மனை ஜெயிலுக்கு போறாரு. அங்க ஒரு அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மாவை பிணை கைதியா புடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம கமலோட அம்மா. பேரரசர் நம்ம கமலோட அம்மாவை லவ் பண்ணிருப்பாங்க போல. சோ இது என்ன கதை அப்படின்னு நம்ம போக போக பாக்கலாம். அவங்க கிட்ட போயிட்டு கமல் யாரு, இன்னொரு பையன் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அந்த அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாவே இருக்காங்க. நம்ம பேரரசருக்கு செம்ம கோவம் வருது. உண்மையை சொல்லு, நான் எத்தனை வருஷமும் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன், அது நம்ம பையன் தானா என்னோட பையன் தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க அவ ஏன் பையன், ஓம் பையன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு பேரரசருக்கு செம்ம கோவம் வருது. பேரரசர் அந்த காலத்துல ஏதோ பெரிய தப்பு பண்ணிருப்பாரு போல. அது என்ன சூழ்ச்சி, எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நம்ம ஹீரோட அப்பா இறந்துருவாரு. சோ அவருக்கும் இந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் நம்ம கமல். சோ என்ன கதை அப்படின்னு நம்மளுக்கு போக போக புரிஞ்சுக்கலாம். சோ இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோட அம்மா சில காரணங்களால நம்ம ஹீரோவை குடும்பத்தை விட்டு வெளியே மறைச்சு வச்சிருந்தாங்க. ஹீரோ உயிருக்கு ஆபத்து, அதனால அவங்க அம்மாவும் ஹீரோவை வெளியில அனுப்புறதுக்காக சம்மதிச்சாங்க. இங்க பேரரசரை காட்டுறாங்க. வெளியில கோமா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும். சோ அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ரத்தம் இல்ல, அவனை கொன்றுங்க அப்படின்னு பிளான் போடுறாரு. இப்போ அசிஸ்டன்ட் அமைதியா இருக்காங்க. என்ன இது பேச மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பேரரசே, இப்போதைக்கு இதை பண்ண வேணாம், நல்லா விசாரிப்போம், இது ஒரு சூழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. உடனே பேரரசரோ சரி ஓகே அப்படின்னு பொறுமையா இருக்கிறாங்க. பேரரசர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, அதையும் போக போக பாத்துக்கலாம். அடுத்த சீன்ல நம்ம சக்தியோட உடம்பு சரியாயிடுச்சு. சோ அவங்கள வேலைக்கு நியமிச்சிருக்காங்க. பெரியவங்களோட உத்தரவு, யாரோ வேலைக்கு நியமிச்சிருக்காங்க. சோ இந்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கா. சோ அவளுக்கு பிடிச்ச பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயே வந்து சேர்ந்திருக்கா. இந்த நேரம் அங்க ஒரு நல்ல பையனை காட்டுறாங்க, வந்தா சிவா. சிவா காட்டுறாங்க, இவங்க அசிஸ்டன்ட் மினிஸ்டரா இருப்பான். சோ அவனுக்கு கீழே அசிஸ்டன்டா தான் நம்ம செகண்ட் ஹீரோயின் சக்தி வந்து சேர்ந்திருப்பா. நம்ம சக்திக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சிவாவை தான் டீச் பண்றதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அவனுமோ நம்ம சக்தி கிட்ட ஓவர வடிகிற மாதிரி இருக்கு. அவன் பையன் தான், ஆனாலும் இவன் கொஞ்சம் கேரா இருக்கிற மாதிரி தெரியுது. மேல கைய போட வரா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சக்தி நகர்ந்துக்கிறா. நம்ம சக்தி பொண்ணுன்னு இவனுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. சோ பையன் தான், அதனால சிவா கேஷுவலா நடந்துக்குவான். ஆனா சக்தி மட்டும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அப்போ ஹீரோ அவனோட அம்மாவை பத்தி இங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வாங்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கையில், எனக்கு நாட்டு வைத்தியம் நல்லாவே தெரியும், சோ உங்களுக்கு மூலிகை சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கா சூப் கொடுத்துட்டு இருப்பான். இப்போ அரவேக்காடு கிட்ட வந்துட்டு, நீ அன்னைக்கு என்கிட்ட கத்தி பேசினால அப்போ வாய் செம்மைய நாத்தொடிச்சு, அதனால இத சாப்பிட எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கிண்டல் பண்றா. அப்படியே பாட்டிக்கு வந்துட்டு, அப்படியே பாட்டிக்கும் அரவேக்காடுக்கும் அம்மாவுக்கும் சூப் கொடுத்துடுறா. பாட்டிக்கு செம்ம கடுப்பாகுது. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பான், செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்கா. ஆனாலும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு பாட்டி எதுவுமே பேச முடியாம அமைதியா தான் இருக்காங்க. கமல் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியான கேடிவ அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து சக்தி தான் காட்டுறாங்க, என்ன யாரு பனிஷ்மெண்ட் டீம்ல போட்டா, நீயா அப்படின்னு கேட்டுட்டு சிவாவை பார்த்துட்டே முறைக்கிறா. அவன், எனக்கு என்ன சம்மந்தம், எனக்குலாம் இது ஒண்ணு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் அடிக்கடி தொட்டு தொட்டு பேச வருவான். பசங்க அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு பேசுறது சகஜம் தானே. சோ அவன் அப்படி தொட்டு பேசிட்டு அடிக்க வருவான். இவன், உனக்கு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் தொட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சக்தி முறைக்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின காட்டுறாங்க, நான் உனக்கு இனி வேலை செய்ய மாட்டேன், பாவம் சக்தி என்ன நம்புறாரு, அவருக்கு இனி நான் துரோகம் பண்ணவே மாட்டேன், நீயும் அவரோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நல்லா புரியுது, என்ன எதுக்கு சாவு எடுத்துட்டு வர சொன்ன, நீ ஏதோ பிளான் பண்ற, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப அவ கைய புடிச்சு இழுத்துட்டு செவுத்துல தள்ளிட்டு, நீ எனக்கு வேலை சொல்லி தராத, உனக்கு வேற சான்ஸே இல்ல, நான் சொல்றத பண்ணிதான் ஆகணும், பின்னாடி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறான். இல்ல நானும் பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்,
எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறா. உடனே சக்தி யோசிக்கிறா, சக்திக்கு நம்ம கையில் மேல ரொம்ப பாசம், அதனால யோசிச்சு பாத்துட்டு சரி ஓகே ஒரு ஃபீமேல் பொசிஷன் இருக்கு, நான் வேணா விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. உடனே கையலுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஓகே புரிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட அம்மாவை தேடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க பொய்யான மொட்டை கடுதாசையை அனுப்பியிருக்காங்க. இது தெரிஞ்சு யாரோ என்னை வேணும்னு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியிலே நான் போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்றான் நம்ம கமல். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அப்புறம் வழக்கம் போல ஒரு கிளைமேக்ஸ காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் இருக்கல, சோ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பையன் கண்ணுல கட்டு போட்டுட்டு உட்காந்துருப்பான். அந்த பொண்ணு மெதுவா ஜன்னல ஓபன் பண்ணி பூனை மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அங்க ஒரு பூனை இருக்கும், மியாவ் அப்படின்னு சத்தம் போட்டு காட்டி கொடுத்துரும். உடனே டெய்லி இந்த பையனுக்கு மருந்து கொடுக்கறல, அப்ப அதோட சேர்த்து நான்வெஜ்ஜும் ஒன்னே ஆக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைய அந்த குட்டி பாப்பா மிரட்டிக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பா. இது கேட்டுட்டு அந்த குட்டி பையன், ஐயோ அப்ப எனக்கு டெய்லிக்கும் பூனை கறி தான் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டு வாமிட் எடுத்துட்டு இருப்பான். ஏய் சும்மா நான் கிண்டல் பண்ணேன் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொல்றான். ஆமா நீ ஏன் எப்பவுமே பேச மாட்டற, மூஞ்சே ஒருனே வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்ப கூட அவன் எதுவுமே பேச மாட்டான், எனக்கு கண்ணு எப்ப சரியாகும் அப்படின்னு கேக்குறான். தோ உனக்கு கட்டு பிரிக்க போறேன், கட்டு பிரிச்சதுமே செக் பண்ணி பாப்போம், கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த குட்டி பாப்பா. இந்த குட்டி பாப்பா தான் நம்ம ஹீரோயின். இப்ப அந்த பொண்ணு கட்டா ஊக்குறா, பையன் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். பாவம் அவனுக்கு எதுவுமே சரியா தெரியல போல, என்னாச்சு உன் கண்ணுல போட்டிருக்க மருந்து சரியா வேலை செய்யல போல, ஏன் இன்னும் கண்ணு தெரியல அப்படின்னு கோவப்படுறான் அந்த பையன். இப்போ அந்த சின்ன பொண்ணு சரி சரி ஓகே கோவப்படாத இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போய் அந்த நேச்சுரல்ஸோட சவுண்ட் எல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறா. இப்போ அந்த பையன் கோவமா, உனக்கு மருத்துவமே தெரியாது, என்ன ஏமாத்துற பித்தலாட்டக்காரி நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இப்போ அந்த பொண்ணு தொடவரா லைட்டா கண்ணு பிளர்ரா தெரிய ஆரம்பிக்குது. இப்ப சந்தோஷமா ஹீ லைட்டா நீ தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இப்ப அந்த பொண்ணும் கைய ஆட்டுறா, நம்ம ஹீரோயின் கையல் சின்ன வயசு கையல் கைய ஆட்டுறா, அந்த கண்ணு அவனுக்கு நல்லா மூவ் ஆகுது. சோ இதை வச்சு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா, கண்ணு மூவ் ஆகுறத வச்சு ஓகே உனக்கு கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னு சந்தோஷப்படுறா. உடனே ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், சரி உனக்கு நாளைக்கு நான் நண்டு சூப் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவான். நண்டா அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். என்ன இது நண்டு கூட நீ சாப்பிட்டது இல்லையா, நாளைக்கு பாரு உனக்கு சூப்பரா உனக்கு நண்டு எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்றா. உடனே அந்த பையன் போ ஏமாத்திரல மருந்து தெரியும்னு சொல்லிட்டு அப்படின்னு கிண்டல் பண்றான். இப்போ நீ இப்படி எல்லாத்தையும் எடுத்தஞ்சு பேசிட்டே இரு, முடிஞ்சா உன்னால தனியா நடக்க முடியுமா, எந்திரிச்சு தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனான நம்ம ஹீரோ கமல விட்டுட்டே ஓடி போறா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க, எபிசோட் 4 முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 5 6 பாத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.